ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் வரலட்சுமி பூஜை இந்த வருஷம் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால தான் வேகமாக வந்து என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியலை. வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை, நம்ம வந்து வியாழக்கிழமை அம்மனை அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் புதன்கிழமையே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பித்தேன். பாப்பா வந்து அங்கங்கே திங்ஸ் எல்லாம் போட்டுருந்துச்சு, அதெல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டெல்லாம் க்ளீனாக கூட்டிகிட்டு ஃபுல்லாக மாப் போட்டு எடுத்து வச்சேன். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு அம்மனை அழைச்ச உடனே அம்மனே நம்ம வீட்டுக்கு வந்து மூணு நாள் தங்குறதா வந்து ஐதீகம். அதனால் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அதனால் நான் வீட்டில் இருக்கிற நில வாசல் எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீனாக வந்து தொலைச்சி வச்சேன். வீடு க்ளீனிங்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வந்து மதியானம் வந்து தாம்பூலம் ரெடி பண்ணுறதுக்காக உட்காந்துருந்தேன். இந்த வருஷம் வந்து ஒரு 20 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். போன வட்டம் வந்து 10 பேருக்கு பிளான் பண்ணேன், ஆனால் கடைசி அது வந்து பத்தலை. அதனால தான் இந்த வட்டம் 20 பேருக்கு கொடுக்கறக்காண்டி 20 பிளேட்ஸு, அதுக்கான ப்ளவுஸ் பிட்டு, வளையல், மஞ்சள் குங்குமம் எல்லாமே வாங்கி ப்ரிப்பேராக வச்சுருந்தேன். நான் வந்து எப்படி வந்து தாம்பூலம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நான் வந்து 20 பேக்கிங்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து நிறையா சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களும் கூட சேர்ந்தே போன வருஷம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் எந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டும் போன வருஷம் கொடுக்க முடியல. அதனால தான் இந்த வருஷம் முன்னாடியே பிளான் பண்ணி அவங்களுக்காக க்ரையான்ஸ் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போவே நம்ம வந்து தாம்பூலம் ப்ரிப்பேர் பண்ணோம்னா வெள்ளிக்கிழமை வந்து நம்ம ஃப்ரீயாக ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துடலாம். அவசர அவசரமாக வந்து வியாழக்கிழமை வந்து நம்மளால் செய்ய முடியாது. அதனால தான் நான் வந்து புதன்கிழமையே அதில் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். தாம்பூலம் ப்ரிப்பேர் பண்ணவைக்கே எனக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. தாம்பூலம் போட்டு முடித்தோடனே நிலவாசல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு, அதெல்லாம் தண்ணி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்தாச்சு. புதன்கிழமை ஈவினிங்குள்ளேயே வீடு ஃபுல்லாக க்ளீன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாம்பூலம்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகியாச்சு. அடுத்து வியாழக்கிழமை மார்னிங்கே நான் வந்து பூஜை சாமான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சிட்டேன். ஈவினிங் வந்து அம்மன் அழைப்புக்காக சிம்பிளாக வந்து ஒரு தாமரப்பூ குளம் தான் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து அம்மன் அழைப்புக்கு கலசமெல்லாம் ரெடி பண்ணி அம்மனை வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி நாங்கள் வந்து அம்மனை அழைச்சிட்டு உள்ளே வந்து கொண்டு வந்தேன். அடுத்து தீப ஆராதனை வச்சுட்டு அம்மனுக்கு பிரசாதமெல்லாம் படைச்சி நைட்டு வந்து ஸ்லோகம்லாம் சொல்லி நாங்கள் வந்து வழிபட்டோம். ஃப்ரைடே மார்னிங் அம்மனுக்கு தேங்காய் உடைச்சி வச்சுட்டு பிரசாதம்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நிறையா சுமங்கலி பெண்கள் வந்திருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த வருஷம் நல்லபடியாக வரலட்சுமி பூஜை நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா நம்ம யுவா விளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.